சிபிஎஸ்இ பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளுக்கான இந்த அங்கீகார ஆணையை வழங்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் ஒரு அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஆணையை வாங்குவதற்காக அவர்கள் அழைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நேரடியாக அவங்களை தேடியே நாடியே நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த சிஓஸ் அங்கே இருக்கின்ற நம்முடைய எலிமெண்ட்ரி ரிலேட்டடாக இருக்கின்ற டிஓஸ் ரிலேட்டடாக அது கணக்கீடு செய்யப்பட்டு யார் யாரெல்லாம் வாங்கலையோ அதற்காக அவர்கள் வந்து இந்த ரிமைண்டர் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சம்டைம்ஸ் நான் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நேரடியாக எங்கள் ஆஃபீஸர்ஸ் போகும்போது எங்கெங்கெல்லாம் பெறவில்லையோ அவர்களை உடனடியாக அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவங்க அங்கீகாரம் வாங்காமல் நடத்தும்போது நம்ம இழுத்து மூடிட்டு வந்துட முடியாது. அதை அவங்களுக்கு நம்ம காஷன் கொடுக்குறோம், நம்ம அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம். நம்ம அவளுக்கான அந்த கால டைமை கொடுத்து உடனடியாக அதை அப்ளை பண்ணணும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்பர்ஸ் என்பது ஒட்டுமொத்தமாக கன்சல்டேட்டாக வரும்போது நான் சொல்லிக்கிறேன். இப்போ எப்போ முத்தமிழர் கலைஞர் காலத்தில் வந்து இந்த தமிழ் கட்டாய அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்க நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நான் பேசும்போது கூட நான் சொன்னேன், அங்கே இருக்கின்ற அந்த பள்ளியில் வந்து தமிழ் கட்டாயமாக சொல்லித்தரப்படுகிறதா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம்.